பூலோகம் சகல லோகங்களையும் அலங்கோலம் ஆக்கினானே. ஆமா அசுரன் இல்ல தேவலோகத்தையும் விட்டு வைக்கல. அப்ப தேவர்கள் என்ன பண்ணாங்க? வழக்கம் போல தேவர்கள் எல்லாம் சிவா விஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க. பார்வதி தாய் துர்கை அம்மனை அவதரிக்க சிவா விஷ்ணு பிரம்மா எல்லாம் உதவி செஞ்சாங்க. சிவன் திரிசூலத்தை கொடுத்தாங்க, விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை கொடுத்தாங்க, பிரம்மா புனித தீர்த்தம் நிறைந்த கமண்டலத்தை கொடுத்தாங்க. தேவர்கள் எல்லாம் அவங்களோட சக்தியை கொடுத்தாங்க. அதை வச்சு 9 நாள் போரிட்டு மகிஷாசுரனை வதம் பண்ணாங்க. பார்வதி மகிஷாசுர வர்த்தினியே ஆனாங்க. இன்னொரு கதை இருக்கு. ராமன் 9 நாட்கள் துர்கைய வழிபட்டு அருள் பெற்று 10வது நாள் ராவணனை வதம் பண்ணாங்க. இது நம்ம ராமாயணம். ராமத்துல ராமாயணம் இருக்கு, துர்கத்துல இருக்கு தேவி மகாத்மியத்துல இருக்கே. பார்வதி தாய் துர்கை அம்மனா உருவெடுத்த கதை தேவி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நவதுர்கை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தேவி மகாத்மியத்தை நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் படிச்சா நலமும் வளமும் யோகம் பெறுவது நிச்சயம். நலமும் வளமும் யோகம் பெறுவது சத்தியம். படிச்சா மட்டும் பத்தாதுமா, நான் முதல்ல சொன்ன மாதிரி புதுசா பிறக்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? நவராத்திரியில முதல் 3 நாட்கள் பார்வதியோட, பார்வதின்னா சக்தி, சக்தியால என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். அழிக்கணும். நம்ம கிட்ட இருக்க எதிர்மறை விஷயங்களை அழிக்கணும். புரியலையே, எதிர்மறை விஷயம்னா என்ன? புரியலையே. நெகட்டிவிட்டிஸ்மா, கோபம், பொறாமை, பேராசை, பயம், சோம்பல், ஒழுக்கமின்மை, பொய், சுயநலம், அகங்காரம். இந்த மாதிரி எல்லா எதிர்மறை விஷயங்களையும் அழிக்கணும். செய்வீங்களா? எதிர்மறை சொற்கள் பேச மாட்டோமே. எதிர்மறை செயல்கள் செய்ய மாட்டோமே. ரொம்ப சந்தோஷம். அடுத்து லக்ஷ்மி தேவிய வேண்டும். அம்மா லக்ஷ்மி தாயே, 100 பவுனாக ஒரு வீடு ஒரு கார் போதுமா? லக்ஷ்மி தேவிய வேண்டியா? நீ வேண்டதுலாம் செல்வங்கள் இல்லம்மா, நான் சொன்னது மனசுக்கு தேவையான செல்வங்கள். அது என்ன தெரியுமா? அன்பு, பரிவு, பணிவு. ஆமா சரியா சொன்ன. அன்பு, பரிவு, பணிவு, ஒழுக்கம், தன்னலமின்மை, பொறுமை, உண்மை, நேர்மை, அருமை. மனசு அன்பாலையும் பண்பாலையும் செழுமை ஆயிடுச்சுன்னா அடுத்த நிலைக்கு தயாராயிட்டோம். அது என்ன? அடுத்த நிலை ஞானம் அடையிறதுதான். இறுதி 3 நாட்கள் சரஸ்வதிய வேண்டி ஞானம் அடைஞ்சிட்டா 10வது நாள் தசமி தான், வெற்றி தான், விஜயம் தான், விஜயதசமி தான். அற்புதமே அதுதானே. ஒவ்வொரு பண்டிகையும் நம்மை நாமே மேம்படுத்த, சீரமைக்க, புதுப்பிக்க, அழகாக உதவி செய்யும். அதனால பாரத நாட்டுல பிறந்ததுக்கு பெருமைப்படுங்க. பண்டிகை மட்டும் இல்ல, வாழ்க்கையே கொண்டாடுங்க. வாழியவே பல்லாண்டு காலம், அன்பை வளர்த்து வாழியவே, வாழ வாழிய வாழிய வாழியவே, வாழிய 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 வாழியவே.